எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரமுத்து அவர்கள் எழுதின என் தமிழ் ஆசிரியருக்கு அப்படிங்கிற ஒரு கவிதையை பற்றி தான். ஐயா, உங்களுக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை ஐயா. எனது தங்க சிறைச்சாலையில் உங்கள் ஞாபக மெழுகுவர்த்திகளை எப்போதாவது ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. பத்திரிகைகளில் காகித வருடம் சூட்டியதன்றி உங்களுக்கு நான் எதை செய்தேன்? உன்னால் எனக்கு பெருமை என்றீர்கள். ஓடையா ஐயா ஒப்பிட்டது கடலுக்கு. ஒவ்வொரு இலையும் மரத்துக்கு முக்கியம்தான். ஆனால் இலையா ஐயா கிளை தாங்குவது? அவ்வப்போது அரை தூக்க சிதைவுகளில் முண்டி அடித்து முகம் காட்டும் ஞாபகங்களில் ஒளி கேளாமல் உங்கள் முகமும் முகம் காட்டாமல் உங்கள் ஒளியும் அடிக்கடி வந்து போவதேன் ஐயா. உத்தம சோழன் கல்வெட்டுகள் அழியக்கூடும். உத்தமரே, உங்கள் கரும்பலகை எழுத்துக்கள் அழிவதில்லை ஐயா. நீங்கள் சீவக சிந்தாமணி இசையூட்டிய போது காற்று கைகட்டி நின்றதே ஐயா. நீங்கள் உச்சரித்து காட்டிய உதறி ஒட்டாத குரல் உள்ளத்தில் வந்து ஒட்டிக்கொண்டதே ஐயா. இலக்கணம் பாகக்காய்தான். உங்களால் தானே பாகக்காயில் பஞ்சாமிரதம் செய்ய ஆசையே வந்ததையா. பல பேர் இன்று என் கிரீடத்துக்கு தலையளவு எடுக்க வருகிறார்கள். பாவிகளே, என் தமிழாசிரியருக்கு சட்டையாவது எடுங்களேன் என்று அழுகிறேன் ஐயா. உங்களுக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை ஐயா. முன்னொரு நாள் ஒரே ஒரு கடிதத்தில் இடம் மாறுதல் கூறி குசேல வாக்கியத்தில் குலைந்து குலைந்து எழுதியிருந்தீர்கள். அலைந்தேனே ஐயா. நாற்காலி வர்க்கம் தேடி நடையாய் நடந்தேனே. நாற்காலிக்கேனும் ரத்தம் இருக்கும். இந்த நாற்காலி மனிதர்களுக்கு இல்லையே ஐயா. தலை விதியினும் அரசாங்க விதி வலியது ஐயா. அரசியல்வாதி நினைத்தால் வைகுண்டமும் கைலாசத்துக்கும் கைலாசம் வைகுண்டத்துக்கும் மாலைக்குள் மாறிவிடும் ஐயா. அறிவு ஜீவிகள் நினைத்தால் சட்டை பொத்தானே சரியான துவாரத்தில் சேர மறுக்கிறதே ஐயா. எச்சில் இலைகளும் பரிந்துரை கடிதங்களும் ஒரே துட்டியில் விழுவதே ஐயா. பரிந்துரை கடிதத்தோடு சினிமா சென்றால் முதல் வரிசை கிடைக்கிறது. நாடகம் போனால் கடைசி வரிசை கிடைக்கிறது. உலகம் போல் மனசு உங்களுக்கு. முதல் கடிதம் வடித்தீர்கள், முயற்சி திருவணியாக்கும். கடைசி கடிதம் முடித்தீர்கள், கிட்டாதாயின் வெட்டுங்க மக. எது தெரிவித்தோன் இறைவனாமே, நீங்களும் இறைவனே. ஆனால் தூணிலும் துரும்பிலும் இருக்கவில்லை, துரும்பாகவே இருக்கிறீர்கள். கபிலன் முதல் கம்ப்யூட்டர் வரை அறிவு ஜீவிகளுக்கே அவலம் ஐயா. நீங்கள் வல்லினம் வெள்ளினம் சொல்லி தந்தது போதும் ஐயா. இனி அதிகமாய் சொல்லித்தர வேண்டியது ஆயுத எழுத்து.